ஹாய் கைஸ், நான் அமேசான் ரிட்டர்ன்ஸ் பற்றி நான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்ட்டு. இல்லை ப்ராஃபிட் அதிகம்னு நினைப்போம், ஆனால் லாஸஸ் தான் ரொம்ப அதிகமாக வருது. கொஞ்சம் நுணுக்கமாக பண்ணணும் பாருங்கள். நான் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் நான் அனுப்பிச்சுட்ருந்தேன், பட் அந்த கஸ்டமர் டெல்லி. ஓகே, அவங்க பேர் சொல்ல விரும்பலை, சொன்னாலும் ஒன்றும் தப்பு கிடையாது, பட் பரவாயில்ல அதை விடுங்க. பட் ரிட்டர்ன் வந்து நான் ஸ்மார்ட் வாட்ச் 1600 இந்த ஸ்மார்ட் வாட்ச்சு. ஸோ 1600 ஸ்மார்ட் வாட்சுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 50 ரூபீஸ் கூட இருக்காது இந்த வாட்ச். இந்த வாட்சை அனுப்பிச்சி விட்டு ரிட்டர்ன் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. நம்ம எதை நம்ம பண்ண முடியாது. அமேசானில் நான் கேட்டு கிளைம் பண்ணியிருக்கேன், பட் அதுக்கு ஒன்றும் ரெஸ்பான்ஸ் ஒன்றும் வரல. ஸோ லாஸ் தான். ஸோ இன்றைக்கி ஒரு ரிட்டர்ன் இப்போ புதுசாக வந்திருக்கு, அதேமாதிரி ஸ்மார்ட் வாட்ச் இந்த பார்சலில் வந்திருக்கு. ஸோ இது மாதிரி பார்சல் வந்தால் சேஃபாக இருக்கும். இது கரெக்டாக ப்ராப்பராக அனுப்பிச்சி விட்ருவாங்க. இது மாதிரி பார்சல் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இருக்கு வாட்ச் பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணி எப்படி அனுப்பிச்சி விட்டுருக்காங்கன்னு பாருங்கள். இதை நம்ம திரும்ப ஒரு கஸ்டமர்கிட்ட விற்கணும்னா கூட கஷ்டம். யூஸ்டு பீஸ்ன்னு சொல்லி நம்மளே ரிட்டர்ன் அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது. பாருங்க சார்ஜர் எப்படி ஸ்க்ராட்ச் பண்ணி. ஸோ ஸோ நான் என்னென்ன சொல்ல வரேன்னா, பண்ணுற ப்ராடக்ட்ஸு கொஞ்சம் சீப்பான ப்ராடக்ட்ஸே பண்ணுங்கள். பிகினர் லெவலில் நீங்கள் இருந்தீங்கன்னா அமேசானில் கொஞ்சம் லோ குவாலிட்டி லோ பட்ஜெட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறது நல்லது. ஓகேவா, இது மாதிரி பண்ணி ரிஸ்க் எடுத்து ஃபுல்லாக நம்மளுக்கு லாஸஸ் தான். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. அதுதான் நான் இந்த வீடியோ நான் சொல்கிறேன். ஓகேவா, கொஞ்சம் 1000 அபவ் உள்ள ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி எடுத்துகிட்டு வேறு ப்ராடக்ட்ஸ் வச்சு அனுப்பிச்சி விட்டுறாங்க. பட் அமேசான் அதுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்களா, கிளைம் பண்ணி பண்ணுவாங்களா என்னன்னு தெரில. பட் நம்மளுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.